அனைவருக்கும் வணக்கம். நம்ம பெரியவங்களுக்கு மட்டும் இல்லை, கூட பிறந்த அக்கா அண்ணனாக இருக்கலாம், இல்லை தங்கச்சி தம்பியாக இருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டு பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க அது மாதிரி இருக்கலாம், எல்லார்கிட்டேயுமே பாசமாக இருக்கணும். எல்லார்கிட்டேயுமே வந்து அதை எப்படி வெளிப்படுத்தணும், அதை வந்து எந்த மாதிரி வெளிப்படுத்தணும், அதை எப்படி பண்ணால் அந்த உறவு வந்து சுமூகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா? அதனால் இப்போ என்னென்னா, சிறுவனின் தன்னம்பிக்கை அப்படின்னு ஒரு சிறுவனை பற்றி ஒரு கதை தெரிஞ்சுக்கலாம். அதில் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருக்கான். அவனுக்கு வந்துட்டு யாருமே கிடையாது. அவன் வந்து ஏதோ இருக்க வேலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அதுலேருந்து கிடைக்கிற பணத்தில் வச்சு வாழ்ந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி போயிட்டு வந்துட்டு அவன் ஒரு கடையில் வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு வராரு ஒருத்தர், டீ சாப்பிடன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வராரு. வரவர் என்ன பண்ணுறாருன்னா, காரில் வர்றாரு. காரில் வந்துட்டு அவரோட காரை வெளியில் நிறுத்திட்டு கடைக்குள்ளே போகிறாரு. போயிட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவர் வெளில வரும்போது அந்த சிறுவன் என்ன பண்ணுறான், அதுக்குள்ளே கடையிலேருந்து வெளியில் வந்து அந்த காரை தொட்டு தொட்டு பார்க்குறான். தொட்டு தொட்டு பார்க்குறான், சுற்றி வந்து பார்க்குறான், இப்படியே பண்ணுறான். இவர் அந்த சிறுவனோட கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இதே மாதிரியே தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் நடக்குது. நடக்கும்போது அவரும் 10 நாள் இதே மாதிரி வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு போகிறது, அவன் அதை தடவி தடவி பார்க்குறது, இப்படி சுற்றி சுற்றி வந்து பார்க்குறது. அவரும் சிரிச்சுட்டு அவனோட கன்னத்தை செல்லமாக தட்டிட்டு போயிட்டார். இப்படியே 10 நாட்கள் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் அவர் அதே மாதிரியே வராரு. இந்த சிறுவன் அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அந்த காரை போய் தொட்டு தடவி பார்க்குறான். உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, அவருக்கு வந்த நாளே புரிஞ்சிருச்சு, இதனால இருந்தாலும் அந்த சிறுவனோட இதை வெளிப்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக இருக்கார். அவனும் சொல்கிற மாதிரி இல்லை, அவருக்கு உடனே புரிஞ்சிருச்சு அந்த சிறுவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு. அவர் உடனே கேட்குறாரு, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு கேட்குறான். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, காரை திறந்து அவனை உள்ளே உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போகிறார். கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு வந்து எங்கே ஏற்றினாரோ அதே இடத்துல கொண்டு வந்து அவனை இறக்கி விடுறாரு. இறக்கி விடும்போது அவன் கேட்குறான், உங்களோட இந்த வண்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, எவ்வளவு விலை அப்படின்னு கேட்குறான். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, எனக்கு இது விலை தெரியாதுப்பா, ஏன்னா என்னோடய சகோதரன் வந்து எனக்கு இதை பரிசாக கொடுத்தான், அதனால் இது எனக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியாது அப்படின்னு அவன் உடனே சிந்திக்க ஆரம்பித்தான். உடனே அவர் கேட்டார், என்னப்பா யோசிக்கிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான். நீ என்ன யோசிக்கிறன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லவா அப்படின்னு கேட்டார். எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு சகோதரன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அதானே நினைக்கிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கல, அந்த உங்களோட அந்த சகோதரனாகவே நான் இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதாவது கார் வேணும்னு நம்ம ஆசைப்படலை, அந்த காரை கொடுக்குற இடத்துல அந்த சகோதரனோட இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவருக்கு உடனே ஆச்சரியமாயிடுச்சு. அவனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்துட்டு அவர் வேலையை பார்க்க அவர் கிளம்பி போயிட்டாராம். இருந்தாலும் எவ்வளோதான் ஒரு பாசமாக இருந்தாலும் அந்த கார் வேணும்னு ஆசைப்படுற இடத்துல அவன் இல்லை. தன்னால் மற்றவங்க கொடுக்கணும், கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ அவங்களுக்கு நம்ம அதை செஞ்சு அவங்க சந்தோஷப்படுறத நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன, நம்ம வீட்லேயே பாருங்கள், ஒரு சின்ன பென்சிலாக இருக்கலாம், ஒரு பெண்ணாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றா இருக்கலாம், ஒரு சேர், ஏன் ஒரு உட்கார்ற சேர், அந்த சேரில் நாம் உட்காந்துட்டான், இந்த சேரில் இவ உட்காந்துட்டா, இப்படி தான் நடக்குது நம்ம வீட்டிலெல்லாம். அதனால் ஒரு சின்ன விட்டு கொடுத்தல், ஏன்னா நமக்கு பிறகு இந்த வாழ்க்கையில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பயணம் பண்ண போகிறது அவங்க தான். ஒரு அக்காவோ தம்பியோ, இல்லை அண்ணனோ தங்கச்சியோ, இல்லை அண்ணன் தம்பி, இல்லை அக்கா தங்கச்சி, அவங்க தான் நம்ம பெற்றோர்களாகிய நமக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க தான் பயணம் பண்ண போகிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம், இல்லையா? அதனால் அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும், எந்த அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்காமல் இருக்கணும், எந்த அளவுக்கு பாசத்தோடு நடந்துக்கணும், எந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் பிரியமாக இருக்கணும், அதே சமயத்தில் அவங்க செய்கிற தப்பையும் சுட்டி காட்டணும். நீ இதை இப்படி செய்யக்கூடாது, இப்படி மாற்றிக்க அப்படின்னு சொல்லணும். அதை இன்னொருத்தவங்க ஏற்றுக்கணும். சரி, நான் இனிமேல் இதை இப்படி செய்கிறேன், நீ சொல்லிட்டல்லக்கா, இல்லை நீ சொல்லிட்டல்ல தம்பி, அந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு அதையும் மாற்றிக்கிற பழக்கத்தையும் நம்ம தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.